ஹை ஹலோ, வெல்கம் டு லர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிளாஸ் 10 சிபிஎஸ்இ பவர் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் மெத்தட் செகண்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாஸ்ட். ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் 6th. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 5 சப்டிவிஷன் போட்டிருக்கோம், அதையெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு, 3x by 2 minus 5y by 3 equal to minus 2 and x by 3 plus y by 2 equal to 13 by 6. சரியா? So these are the two given equations. Okay. So இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இதை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து கீழே டினாமினேட்டர் வேற வேற வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு டேக் எல்சிஎம். எல்சிஎம் என்னது, 6. ஃபார் 2க்கும் 3க்கும் எல்சிஎம் வில் பி 6. இங்கே எனக்கு 2-ஐ 6-ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணும், மல்டிப்ளைட் பை 3. கீழே மல்டிப்ளை பை 3-னா மேலே என்னது, மல்டிப்ளை பை 3. ஸோ அப்போ 3 × 3 என்ன வந்துடும், 9x மைனஸ் இங்கே எனக்கு 3 இருக்கு, இதை 6-ஆ மாத்துறதுக்கு × 2 பண்ணுவேன். ஸோ அப்போ மேலே × 2, அப்போ என்ன வரும், 10y ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ இந்த 6 டிவிஷனில் இருக்குது மூவிங் தட் சைடு, என்ன ஆகும், 9x மைனஸ் 10y ஈக்குவல் டு மைனஸ் 12. ஓகே, மைனஸ் 12-ஆக மாறிடும். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. இதை நான் ஈக்குவேஷன் 1-ஆக எடுத்துக்கிறேன். ரைட், வெரி குட். இப்போ அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே எல்சிஎம் என்ன வரும், இதுக்கும் 3, 2 தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் வில் பி 6. So multiply 3 here to make it, sorry, multiply 2 here to make it as 3, sorry, to make it as 6. And இங்கே என்னது, இங்கே 3-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2x plus 3y equal to 13 by 6. இந்த 6-ம் இந்த 6-ம் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும், 2x plus 3y equal to 30. This will be equation number 2. Okay. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ இதை ரெண்டத்தையும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. ஃப்ரம் 1, ஈக்குவேஷன் 1-ல் இருந்தானே எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் என்னது, 9x மைனஸ் 10y ஈக்குவல் டு மைனஸ் 12. சரியா? இப்போ இதிலேருந்து நான் x எடுக்கிறேன். ஓகே, இதுலேருந்து x எடுத்தேன்னா என்ன வரும், மைனஸ் 12. இந்த மைனஸ் 10 என்கிட்ட போகிறப்ப என்ன ஆயிரும், ப்ளஸ் 10y ஹோல் டிவைடட் பை 9. இந்த 9x இருக்குல்ல, x மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ அங்கிட்டு வரப்போ ஹோல் டிவைடட் பை 9-ஆக வந்துடும். சரியா? ஓகே, இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை நான் என்ன மார்க் பண்ணிக்க போகிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ சப்ஸ்டியூட் 3 × 2. ஓகே, 1-ல் இருந்தானே எடுத்திருக்கு, அப்போ இன்னொன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2-ல் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, சப்ஸ்டியூட் 3 × 2. 3 என்னது, 2x plus 3y equal to 13. இதுதான் 2. ஸோ இதில் 3-ஐ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக. எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்ன வரும், மைனஸ் 12 ப்ளஸ் 10y டிவைடட் பை 9 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. மல்டிப்ளை திஸ் 2 இன்சைட், 2-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 12s ஆர் மைனஸ் 2 × −12 வில் பி மைனஸ் 24. ஓகே, ப்ளஸ் 2 × 10 வில் பி 20y ஹோல் டிவைடட் பை 9 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. ஓகே, ஸோ இப்போ அடுத்து இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது இதுக்கு எனக்கு தெரியுது எல்சிஎம் வில் பி டோட்டல் 9. ஓகே, ஏன்னா இங்கே என்ன இருக்குது, 3y பை 1 தான் இருக்கு. ஸோ அப்போ எல்சிஎம் 9 தான். ஸோ அப்போ இங்கே நான் −24 ப்ளஸ் 20y அப்படி எழுதிக்கிறேன். இங்கே என்னது, மல்டிப்ளைங் இட் பை 9, போத் டினாமினேட்டர் டு அண்ட் நியூமரேட்டர். அப்போ என்ன வந்துடும், 3 9s ஆர் 27-ஆ. இப்போ 27y ஈக்குவல் டு 13. சரியா? அப்போ −24, 20-ம் 27-ம் கூட்டினா எவ்வளோ, 47y ஈக்குவல் டு 13 × 9. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து −24 ப்ளஸ் 47y ஈக்குவல் டு 13 × 9 என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம், விச் இஸ் 1 1
செவன். ஓகே 117. இப்போ எனக்கு இந்த ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், 47y = 117. இந்த -24 மூவிங் தட் சைட் என்ன ஆயிரும், +24 மாறிடும். ஓகே ஸோ அப்போ +24 மாறினுச்சுன்னா 117 +24 என்னது 141. ஓகே 141 47y. இப்போ எனக்கு என்ன வேணும், ஐ நீட் ஓன்லி ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 141/47. ஒய் ஈக்குவல் டு 3. கேன்சல் பண்ணோம்னா 47 1s are, இது 47 3s are. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. சரியா, இப்போ சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 3 இன் எங்கே பண்ணணும், 3ல. ஓகே ஒய்ங்கிறது 3னு தெரிஞ்சு போச்சு. சரியா, இப்போ நான் இங்கே எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல ஆல்ரெடி ஈக்குவேஷன் 3. ஸோ இதில் கொண்டாந்து ஐ ஹவ் டு சப்ஸ்டியூட். சரியா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -12 + 10 × 3 ஹோல்டு/9. ஓகே ஸோ அப்போ -12 + 10 × 3 = 30/9. சரியா, அப்போ 30ல 12 போச்சுன்னா எவ்வளோ, வில் பி கெட்டிங் 18. ஸோ 18/9. 9 1s are 9 2s are. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய்ங்கிறது 3, எக்ஸுங்கிறது 2. சரியா, ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் அண்ட் நோட்ஸ். சரியா, இந்த சம்மில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இதே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஸோ நவ் கம்மிங் டு த சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட். தேர் ஃபோர் த சொல்யூஷன் ஆஃப் the given pair of linear equation is x is equal to 2 and y equal to 3. So this will be the answer. Okay, so in the video la ungalku edhum doubts irundhuchu appadina neenga kattaayam comment section la kekkalam. I will explain to your doubts and unga friends ku indha video va share pannikonga. முக்கியமாக நம்ம சேனல் லேர்ன் மேக்ஸ் ஈஸியரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே ஸோ ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். ஐ வில் மீட் யூ இன் அனதர் வீடியோ.